ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நாம் இருவர் நமக்கு இருவர் சீலோட இன்னியோட எபிசோட் என்ன அதுன்னு பார்க்கலாம். சாரதா வந்து மாயங்கிட்ட வந்து பேசுகிறாங்க, உனக்குலாம் மனசாட்சியாக ஒன்று இல்லையா, உன்னை வந்து ஒரு பொண்ணை வந்து பார்த்துக்க சொன்னால் அவளை வந்து இந்த நிலைமை ஆக்கிட்டே அப்படின்றாங்க. அப்போ வந்து மாயன் வந்து மனசில் நினைக்கிறாங்க, ஐயோ மகாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்றாங்க. வந்து பார்த்திங்கன்னா சாரதா என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் அப்பா மாதிரியே ஒரு பொண்ணை வந்து நடு ரோட்டில் விட்டுட்டு போயிடாத, அவளை வந்து நல்லா பார்த்துக்கோ. மகா வந்து வேறு யாருன்னா கல்யாணம் பண்ணியிருந்தா கூட அவள் நல்லா இருந்திருப்பாள், மகாவை வந்து தாங்கி இருப்பாங்க. நீ வந்து கல்யாணம் பண்ணி இது மாதிரி பண்ணிட்டியா, அவளை அப்படி பார்த்துக்காம விட்டுட்டியே அப்படின்றாங்க. ஏன் மாறனுக்கே கட்டி வச்சிருந்தா அவனே நல்லா பார்த்துட்டுருப்பான் அப்படின்றாங்க. அப்போ மாயனுக்கு வந்து கோவம் வந்தது, அவனை பேச்சு மட்டும் வந்து எடுக்காது மனசுலேயே நினைக்கிறாங்க, அவன் பேச்சு மட்டும் எடுக்காதீங்க, அவன் மட்டும் என் கையில் கடிச்சா அவனை வந்து என் கையாலேயே சாவடிச்சிடுவான், இந்த நிலைமைக்கு காரணம் அவன் தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சாரதா என்ன சொல்கிறாங்க, எனக்காக ஒன்று செய்வியா, நீ போய் மகாவை போய் பாரு, அவளை பார்த்துக்கோ அப்படின்றாங்க. நம்ம மாயன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மகா அவங்க அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா திட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து மகாவை போய் உள்ளே போய் பார்க்குறாங்க, இது மாதிரி என்னை மன்னிச்சிடு, இந்த நான் வந்து ஒரு இக்கட்டான நிலைமையில மாட்டிக்கிட்டேன் அப்படின்றாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மகா வந்து பலார் பலார் அடி செம்மை அடி அடிக்கிறாங்க, எனக்கு தமிழில் பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் செம்மை அடிக்கிறாங்க. வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து மகா என்ன பேசுகிறாங்கன்னா, தம்பி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எனக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, என்னை வந்து ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கினா, ஆனால் அப்புறமா கூட என் மேலே பாசமே காமிக்கலன்னு சொல்லிட்டு அவங்க கதையெல்லாம் சொல்கிறாங்க. என்னடா நம்ம கதையை இதுவும் நம்மளுக்கே சொல்கிறாள் இவ, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து கொஞ்ச நேரம் வந்து கழிச்சு அடிக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மகா அவங்க அம்மா வராங்க, பார்த்தியா என் பொண்ணு எந்த நிலமையில் இருக்கா நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மகா கேட்குறாங்க, நீ யார் ரீ உள்ள வர அப்படின்னு வந்து சொல்லிட்டு கேட்குறாங்க. யார் இடி அது உங்கள் அம்மா, உங்க அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகா இது பண்றாங்க. திருப்பி வந்து மகா உங்க அம்மா அழுகுறாங்க, என் பொண்ணு இந்த நிலைமை ஆயிட்டாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மகா உங்க அப்பா உங்க அம்மா தனியா கூப்பிட்டுன்னு போய் மாயங்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க, என் பொண்ணை வந்து எப்படின்னா வந்து காப்பாத்தி கொடுத்துரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு கையை பிடிச்சி வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வந்து மகா உங்க அப்பா என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி வந்து உனக்கு சம்பளம் கூட நான் கொடுத்துறேன் அப்படின்றாங்க. இதை கேட்டோடனே மாய மனசு அப்படியே வந்து உடஞ்சு போச்சு, இது மாதிரி வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்களே சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா மகா அவங்க அம்மா வந்து மகாவுக்கு வந்து சாப்பாடு கொடுக்க போகிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மகா என்ன நினைக்கிறாங்கன்னா, நானே வந்து அவன் கையால் ஊட்டி விடணும்னு நினைக்கிறேன், நீ வந்து எடுத்துகிட்டு வந்து இப்போ தான் உன் பாசத்தை காமிக்கிறியாமா அப்படின்றாங்க. ஆனால் மகா அவங்க அம்மா வந்து விடுற மாதிரி இல்லை, சாப்பிடுமா மாத்திரை போடணும், கொஞ்ச நேரம் சூட்டிக்கோன்னு சொல்லிட்டு ஊட்ட போகிறாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா மகா தட்டி விட்டுடுறாங்க, அச்சுச்சோ கீழே கொட்டிச்சா, நான் தான் வேணான்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட பார்த்திங்கன்னா என்னோடய எபிசோடு வந்து முடிஞ்சிருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.